அண்ணாஜோ எல்லாருக்கும் வணக்கம் கும்பிட்டுக்குறோமுங்க நான் தாங்க பத்தமட முத்தப்பா நான் தான் கிருஷ்ணாம்பேட்டை கிட்டப்பா இவனுக்கு மெட்ராஸ் நமக்கு திருநெல்வேலி இல்ல திருநெல்வேலி சங்கரங்கோவில் சேர்மதேவி பத்தமட அந்த பத்தமட கொருகுப்பேட்டை கொலகாரம்பேட்டை அப்பால கிருஷ்ணாம்பேட்டை நான் அந்த கிருஷ்ணாம்பேட்டை பத்தமட பாய்க்கு சரியா உள்ள ஃபேமஸ் இல்ல நீ பாய்க்கு ஃபேமஸ் நான் பாடைக்கு ஃபேமஸ் சு சும்மா இல்ல டைட்டில் வருது முத்தம் முத்தம்னா இங்கிலீஷ் முத்தமா தமிழ் முத்தமா இங்கிலீஷ் முத்தமா இங்கிலீஷ் முத்தம்னா என்னலே அதான்ப்பா உதட்டு மேல உதட்டை வச்சு கட்டி புடிச்சிக்கிட்டு சரி சரி மூடுற மேல பாப்போம் வெளிய தெரிஞ்ச அவளுக்கு அவமானம்
கூப்பிட்டு விசாரிங்க சார் அந்த ராஸ்கல. நோ 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 விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரிலாம் அனாவசியமா திட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி நேரம் கடத்தாதீங்க, உடனே விசாரணை நடத்துங்க. அவன் குத்த செஞ்சா நிரூபணம் ஆயிட்டா அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. நீங்க மட்டும் ஆக்சன் எடுக்கலன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மிஸ்டர் சிவா பொறுமையா இருங்க ப்ளீஸ். என் பொண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கான் சார் அந்த ராஸ்கல். அதுவும் லைப்ரரியில பொறுமையா இருக்கு சொன்னா என்ன சார் அர்த்தம்? முத்தப்பா? என்ன முத்தப்பா? இவங்க கொடுத்துக்கிட்டது இங்கிலீஷ் முத்தமா தமிழ் முத்தமா? அதை ஏன் புகார்ல கொடுக்கல? எல்லாம் கேமரால காட்டுவார்ப்பா, நீ கம்முனு கட. உண்மையை சொல்லணும், இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. சத்தியமா நான் செய்யலப்பா, அம்மா மேல சத்தியம். நீ செய்ய மாட்டடா, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அண்ணா அன்னைக்கு லைப்ரரியில என்ன நடந்தது கரெக்டா சொல்லு. காலேஜ் கிரிக்கெட் மேட்ச்ல நான் செஞ்சுரி போடுறப்பெல்லாம் அந்த பொண்ணு எனக்கு ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பா. அன்னைக்கு லைப்ரரியில புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டே இருந்தேன், அந்த பொண்ணு கிட்ட வந்தா. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். எப்படியோ முத்தம் கொடுத்தது முக்கால் உண்மை, அது தமிழ் முத்தமா இங்கிலீஷ் முத்தமானு சரியா காமிக்கல பாத்தீங்களா? அவங்க ஆறு கே பாலச்சந்திரா. யாரு யாரு அவங்க? சில சமயம் இப்படி தாமல பொத்தாம் போதும் அவர் யூகத்துக்கு விட்டுருவாங்க. ஆமா ஆமா தொங்கல்ல விட்டுருவாரு. என் பேர் தனபால், லைப்ரரி இன்சார்ஜ். போன வெள்ளிக்கிழமை ஜூன் 4ஆம் தேதி சாயந்தரம் 3 மணி இருக்கும், லைப்ரரியில் அதிகம் பேர் இல்லை, ரெண்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்திருக்கலாம். நான் ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு சத்தம் கேட்டுச்சு, யாரோ ரெண்டு பேர் திமிர்றது மாதிரி இருந்தது, தபதபன்னு புஸ்தகங்கள்லாம் கீழே விழுந்தது, பலார்னு கன்னத்தில் அரைஞ்சது மாதிரி சத்தம், அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. சாந்தி ஒரு ராக்கு பின்னால இருந்து தபதபன்னு ஓடியாந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல, என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டேன், பதில் சொல்லாம ஓடிட்டேன். இவ்வளவுதாங்க நடந்தது, இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா போயிடுச்சு. அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது சாந்தி சங்கர் பேர கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு. இப்போதான் தெரியுது சங்கர் சாந்தியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கான்னு. சட்டா நீ கண்ணால பாத்தீராய, பார்த்த மாதிரி பேசக்கூடாது. மிஸ்டர் குமார், இவரை நீங்க வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? கண்டிப்பா கேட்கணும். கண்ணால பார்க்கல ஆனா பலார்னு கன்னத்துல அறிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுன்னு சொல்றீங்க. ஆமா. விழுந்த கன்னத்துல தான் எப்படி சொல்றீங்க? கொசு அடிச்சா கூட சத்தம் கேட்கலாம் இல்லையா? உங்க லைப்ரரி தான் கொசுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸ்டூபிட்னு பெங்குரல் கேட்டுச்சு இல்ல? கொசுவை அடிச்சு ஸ்டூபிட்னு சொல்லிருக்கலாம்ல கொசுவை.
இப்போ இப்படி அடிச்சிருக்கலாமே ரிடிகுலஸ் புஸ்தகம்லாம் விழுந்த சத்தம் பலாரண அரையற சத்தம் இதெல்லாம் கேட்ட நீங்க முத்தம் கொடுத்த சத்தத்தையும் கேட்டிருக்கலாம் இல்லையா சத்தம் இல்லாம முத்தம் கொடுத்துருக்கலாம்ல ஆமால இங்கிலீஷ் முத்தம் கொடுத்துக்கிட்டா சத்தமே கேட்காது இல்ல டக்கு வச்சு பேசுறான் பா நான் சொல்றேன் இன்டிசென்ட்டா நடந்துக்கிட்டது என் பையன் இல்ல பொண்ணுதான் காது குத்துறான் காது குத்துறான் காதுல பூ சுத்துறான் காதுல பூ சுத்துறான் சுத்த பேத்தல் அப்படினா என் பொண்ணு தான் உன் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டாளா எக்ஸாக்ட்லி நான்சென்ஸ் இன்னே அப்படி யோகினா அங்க என்ன நடந்துருக்கு நான் வந்து சொல்றேன் உன் ஃபேமிலி மாதிரி கம்பளே இருக்கு அதனால வாய் மூடி பாரு உன் பொண்ணு தான் சைலன்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் பிஹேவ் யுவர்செல்ஃப் நாலு கோணை எழுத்து படிச்சாலே இப்படித்தான் கிட்டப்பா இப்ப பையன் குத்தவாளியா சுத்தவாளியா அதினாதே சுத்தவாளி அது எங்க ஊர் பாச குத்த நெஞ்சவன் குத்தவாளி செய்யாதவன் சுத்தவாளி நான் பார்த்தப்ப இந்த பொண்ணு ஓடிட்டு இருந்தா அசுனி நாச்சப்பா மாதிரி லைப்ரரிக்குள்ளேயே அதனால சங்கர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்கணும் நீ கண்ணால பாத்தியா பாக்க கொடுத்து வைக்கல சார் இந்த போட்டோ எங்கம்மா கிடைச்சது உனக்கு முடியாது சங்கர் ஒரு புத்திசாலி பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிப்பட்டவன் மேல அபாண்டமா பழி சுமத்துறான் இந்த பொண்ணு ஆல்ரைட் அவ எதுக்காக இப்படி செய்யணும் இந்த கேள்வி உங்க எல்லார் மனசுலயுமே வரலாம் என் பையன் இந்த காலேஜ்லயே ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அது மட்டும் இல்ல அவன் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் அதனால அந்த பொண்ணு அவன் மேல ஆசைப்பட்டிருக்கா ஷீ ஹஸ் ஃபாலன் ஃபார் ஹிம் அந்த இன்ஃபேச்சுவேஷனால அந்த பொண்ணு மனசுல ஏதோ வக்கரங்கள் ஏற்பட்டிருக்கு பெரிய மன்மதன் உன் புள்ள டோன்ட் இன்டர் அதை கண்டுபிடிச்சு அந்த வக்கரங்களை பொண்ணோட மனசுல இருந்து விரட்ட வேண்டியது பெத்தவங்களோட கடமை நோ 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 பெண்ண பத்தி தாறு மாறா எதுவும் பேசக்கூடாது உங்க பையனை பத்தி ஏன் மனசு சொல்லுங்க ஆ சொல்றேன் என் பையன் நல்லவன் நிரபராதி இத நான் இங்க மட்டும் இல்ல எந்த கோர்ட்லயும் வந்து சொல்லுவேன் அடிச்சு சொல்றேன் ஏன்னா அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் ஒன்போர்ட் என் பையன் தன்னோட எக்ஸெம்பிளரி கான்டாக்டுக்காக நூத்துக்கணக்கில் சர்டிபிகேட் வாங்கியிருக்கான் ஐ வில் த்ரோ தோஸ் சர்டிபிகேட்ஸ் பிஃபோர் பிரின்சிபல் சார் உட்காந்தே பேசு இல்ல நான் நிக்கிறேன் கூலி குறுகி நிக்கிறேன் அது என் தலைவிதி ஆனா என் பொண்ணுக்கு வக்கர புத்தி கோணல் மனசு சொன்னது அதிக பிரசங்கித்தனம் என் பொண்ணு எத்தனை அடக்கமானவ எவ்வளவு பிரில்லியன்ட் இந்த காலேஜ் டீச்சர்ஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணு இப்படி ஒரு சம்பவத்தை ஜோடனை பண்ணியா சொல்லியிருப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் இந்த விசாரணையினால நாங்க எத்தனை அவமானப்பட்டிருக்கோம் தெரியுமா இருந்தும் விசாரணை வேணும்னு வற்புறுத்தி இருக்கோம் ஏன் குற்றவாளியை தண்டிக்கிறதுனால இனிமேலாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காம இருக்கும் பெண்கள் பயம் இல்லாம காலேஜுக்கு வர முடியும் சார் நான் நியாயம் கேட்கிறேன் இந்த பையனை காலேஜ் பத்தி நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும் அதான் நியாயம் டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா அதையே நான் பார்த்துறேன் கோர்ட்ல கேஸ் போடுவேன் இந்த காலேஜ் மேல ரிட் போடுவேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லி சும்மா பிளாக்மெயில் பண்ணாதீங்க சார் இப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் இந்த டிசிப்ளின் கமிட்டி எதுக்கு இருக்கு சிலா நாமெல்லாம் இப்போ உணர்ச்சி வசப்பட்டோம் ரொம்ப அப்செட் ஆயிருக்கு கூல் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால மறுபடியும் நம்மளாம் நாளைக்கு சந்திப்போம் என்ன
அவனோட கான்டாக்ட் சர்டிபிகேட்ஸ் நாளைக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். எங்க வச்சிருப்பான்? அவன் ஷெல்ஃப்ல தாங்க இருக்கு. ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கும் மாத்திரை தரேன், அதை சாப்பிடுங்க. ரெண்டு நாள் முந்தி உங்கள் பையன் காது வலின்னு வந்தான், மருந்து போட்டு அனுப்பிச்சேன், இப்போ எப்படி இருக்கான்? காது வலியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓ, அதான் காதில் பஞ்சு அடைச்சிருந்தானா? காதில் மொய்னு சத்தம் கேட்குதுன்னு சொன்னான், எதனாலன்னு கேட்டேன். கிளாஸ் ரூமில் பக்கத்து பையன் புஸ்தத்தை வேகமாக எடுக்கிறச்ச தன் காதில் பட்டுத்தும்னு சொன்னான். நம்ம பையன் நிச்சயமா நிரபராதிங்க. ஆமாமா, நிரபராதி தான். அம்மா பேர்லயே சத்தியம் பண்ணிருக்காங்க. விடப்படாதுங்க, கடைசி வரைக்கும் பாத்துடணும். அதெல்லாம் நான் விட்டுருவேன். என்ன, கோர்ட்ல கேஸ் போடுவேன், வேணும்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். இந்த ஒழுக்கம் கட்டுப்பாட்டு விசாரணை குழு எல்லா சாட்சியங்களையும் கேட்ட பிறகு தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. கல்வி, நல்லொழுக்கம், நன்னடத்தை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதை தவிர இந்த கல்லூரியில் வேறு எதுக்குமே இடமில்லை. குற்றம் சாட்டப்பட்ட சங்கரை இந்த கல்லூரியை விட்டு அனுப்புறது தான் நியாயம்னு இந்த கமிட்டி ஏக மனதாக முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் நடந்ததாக சொல்லப்படுற இந்த குற்றத்தை கண்ணால் பார்த்த சாட்சியங்கள் இல்லை. அதனால் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு பார்க்கும் பொழுது சாந்தி எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தான் உண்மை இருக்கணும்னு தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். என் பையன் குத்தம் செஞ்சவன் தான். ஹீ இஸ் கில்ட்டி. He is guilty. என் பையன் அயோக்கியன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான் சார். அவன் பொய் சொல்லிட்டான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா தான் இருக்கு. அதுக்கு என்கிட்ட சாட்சியா இருக்கு. என் பையன் பெரிய சத்தியசந்தன் நினைச்சு நான் ஏமாந்துட்டேன் சார். The fellow deserves to be punished. I feel guilty. I feel guilty, sir. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்துகிட்டு ஆன்மீகத்திலையும் கடவுள் பக்தியிலையும் அசைக்க முடியாத ஈடுபாடு உள்ள என் பையன் பொய்யே சொல்ல மாட்டான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருந்துட்டேன். உங்களுக்கு எதிர்க்க இப்ப நின்று பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. I feel so small before you. என் மனசாட்சி சொல்லுது, என் பையனை இந்த காலேஜை விட்டு வெளியேற்றுறதான் அவனுக்கு சரியான தண்டனை. நீங்க நிறைவேற்றலாம். எங்க அம்மா சொல்றது நம்பாதீங்க. அவருக்கு பைத்தியம், பைத்தியம், பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு சார். நான் நேரமாதி சார், நான் சொல்றதை நம்பிக்கை சார், பிளீஸ் சார். என் வாழ்க்கை கெடுத்துறாதீங்க சார். அதுக்கப்புறம் காலப்புறம் இந்த அவப்பேரை சுமந்துக்கிட்ட நல்லா இருக்க முடியாது சார். சார் பிளீஸ் சார், பிளீஸ் என்ன காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணாதீங்க சார். சார் பெத்த பிள்ளையோட லைஃப் கெடுக்க நினைக்கிறானே இவன். அப்பதான் சார் இவன். என்னோட போட்டோவை காட்டி
நான் தான் ஆட்டோகிராஃப் கேட்டேன் சங்கர் கிட்ட. அங்க யாரும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சங்கர கட்டி பிடிச்சு நான் முத்தம் கொடுத்துட்டேன். இதை எதிர்பார்க்காத சங்கர் என் கன்னத்துல ஓங்கி அடிச்சுட்டான். நான் சொப்பிட்டு கத்திட்டேன். என்ன அடிச்ச கோபத்துல பழைய அம்மா மேலேயே போட்டுட்டேன். சாரி சங்கர், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறேன் சார். அடிப்பாவி, இந்த பொண்ணு தான் கோக்குமாக்கு பண்ணியிருக்கா. புரியுதா? இப்ப புரியுதா நைனா? புரியுது. கருப்புட்டியிலையும் கல்லு கிடக்கும்னு புரியுது. அவங்க அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்ப அந்த ராஸ்கல லவ் பண்றியா நீ? சொல்லுடி, அவனை லவ் பண்றியா? நீ அவனுக்கு முத்தம் கொடுத்தியா இல்லையா? இல்ல, அது பொய் தான். பின்ன ஏண்டி அப்படி சொன்ன? பதில் சொன்னா பாருங்க. ஏண்டி அப்படி சொன்ன? ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தன் எதிர்காலத்தை எழுந்திடக்கூடாது. ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரே எங்க காலேஜ் எழுந்திடக்கூடாது. அதுக்காக தான் போய் சொன்னேன். இவளை டிஸ்மிஸ் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸ்ட்ரேஞ்ச், இந்த பொண்ணு சொன்னதை நான் நம்பல. பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை ரெண்டு பேருக்குமே கொடுத்து வார்ன் பண்ணி மன்னிச்சு விட்டுடலான்னு நினைக்கிறேன். அதான் மன்னிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன? காலேஜில் மன்னிச்சிட்டாங்க சரி, விஷயம் தெரிஞ்சா உன்னை எந்த ஆம்பளடி கல்யாணம் பண்ணிக்குவான்? அது வரும்போது பார்த்துக்கலாம். திமிரா பேசுறா பாருங்க. ஒரு ஆம்பளையோட எதிர்காலத்தை காப்பாத்தணும்னு நினைச்சதா நான் போய் சொன்னேன்? கல்யாணம் பண்ணிக்க வர ஆம்பளை அதை நம்பலன்னா ஐ டோன்ட் கேர், நான் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பேன். சக்க நானா, அந்த பொண்ணு என்னமா சொல்லிடுச்சு பாத்தியா? பத்தமாட, இந்த முத்தம் கதையில இருந்து நீ இன்னும் தெரிஞ்சுக்கின. முத்தம் கொடுத்தா அது இங்கிலீஷ் முத்தமா கொடு, அப்பதான் சத்தம் வெளியே கேட்காது. சரியான டுபாவகரா இருக்கிறியா? அந்த பொண்ணுக்கு என்ன நல்ல மனசு பாத்தியா? தாய்க்குள்ளனா தாய்க்குள்ள தாயா? அதான் பெண் புத்தி பின் புத்தி.